ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக அரசின் டிஎன்சிஎஸ்சி துறையிலிருந்து புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 28 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/11/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா, எழுத்தர், உதவுபவர், காவலர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தால் ஆண்களை மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுத்தருக்கு 8 காலி பணி, உதவுபவருக்கு பார்த்தீங்கன்னா 10, காவலருக்கு பார்த்தீங்கன்னா 10 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, எழுத்தருக்கு பிஎஸ்சியில் இளங்கலை அறிவியல் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம், உதவுபவருக்கு 12th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம், காவலருக்கு 8th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, அனைத்து பதவிகளுக்கும் ஓசி பிரிவினருக்கு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ள இருக்கணும், எம்பிசி பிசி பிசிஎம்க்கு 18 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ள இருக்கணும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திண்டுக்கல் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி, அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, செல்ஃப் அட்டஸ்டட்னால் ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் உங்கள் சைனை போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டியதான். ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/11/2021. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.